வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ. இன்றைக்கி நம்ம சாரியோட கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் பார்க்க போகிறதில்ல, குக்கிங்கும் எதுவும் பார்க்க போகிறதில்ல. ஒரு விலாக் போடலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு விலாக், உங்களுக்கு சாரீஸ் எங்கே எடுக்கிறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக அந்த ஷாப் காமிக்கணும்னு இருந்தேன். அந்த ஷாப் நான் வந்து டைரெக்டாக போக மாட்டேன் எப்போவுமே. எனக்கு பிடிச்ச சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்து விட்ட, என்னை பார்த்துக்கிற, பத்திரமாக பார்த்துக்கிற ஒரு சாமி இருக்கார், சித்தர் பீடம். அது கைலாசநாதரம் அங்கே இருக்கார். அந்த கோவிலுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு விலாக் உங்களுக்கு போடலான்னு இருக்கேன். அந்த கோயில் பார்த்துட்டு அப்படியே நான் அந்த சாரீ ஷாப்புக்கு போயிட்டு அந்த ஷாப்லேயும் ஷூட் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். பட் ஃபஸ்ட்டு ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் மை சாமி, அதனால் உங்களுக்கு அந்த விலாகை போடுறேன், வாங்க பார்க்கலாம். நான் வந்து என்னோடய ஜேர்னியை திருத்தணியிலேருந்து உங்களுக்கு வீடியோ பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து திருத்தணி பக்கத்தில் ஒரு ஊர் ஷோலிங்கன் பேர் அங்கே இருக்கேன். பட் உங்களுக்கு வீடியோ திருத்தணியிலேருந்து காமிக்கிறேன், பிகாஸ் இட் இஸ் ஃபேமஸ் ஃபார் லார்ட் முருகா, எல்லாருக்குமே தெரியும். அதனால் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ திருத்தணி டு திருப்பதி போகிற ரோட்டில் நகரின்னு ஒரு பிளேஸ் வரும். இது லேண்ட்மார்க்காக உங்களுக்கு இந்த போர்டு நான் எடுத்திருக்கேன். இது வந்து அந்த நகரி போர்டுக்கு ரைட் சைடில் கரெக்டாக ஆப்போசிட்லேயே இருக்கும். ஒரு ஆஞ்சநேயர் ஸ்டாச்சு ஒரு 30 feet இருக்கும். அது இதுவும் லேண்ட்மார்க்குக்காக எடுத்தேன் இந்த ஃபோட்டோவை. இங்கேருந்து ஒரு 20 kilometers டுவர்ட்ஸ் திருப்பதி போயிட்டே இருந்தோம்னா அந்த ஒரு பிரிட்ஜ் வரும், அங்கே டேர்ன் பண்ண போகிறோம் நம்ம. இதுதான் நான் சொன்னேன் அந்த பிரிட்ஜ். ஸோ இந்த பிரிட்ஜுக்குள்ளே டேர்ன் ஆனிங்கன்னா உங்களுக்கு ஒரு சைன் போர்டு வரும். அதில் வந்து அந்த ஊத்துக்கோட்டை, நாகாலம்மாபுரம் அந்த மாதிரி ஊரெல்லாம் போட்டு ஒரு போர்டு வரும். அதுதான் லேண்ட்மார்க்காக காமிக்கிறேன். இதில் திரும்பினிங்கன்னா நாராயணவனம்ங்கிற பிளேஸ் வந்துடும். அங்கேருந்து ஒரு 2 kilometers கோனை ஃபால்ஸ். இதெல்லாம் வழியில் வர நேச்சுரல் சீனரிஸ். இதில் ஒரு 7-stone மவுண்டன்னு சொல்லுவாங்க அதை. இங்கே நிறைய கொய்யா தோட்டம் இருக்கும் நியர்பை, அதனால ரோட் சைட்லேயே நிறைய கொய்யாலாம் சேல் பண்ணுவாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் ஆர்கானிக் கொய்யா, அதனால உடனே வாங்கிடுவேன். நம்ம நேராக போய்கிட்டே இருக்கோம். அங்கே வந்து இந்த ரைட்டில் ஒரு டேர்ன் எடுக்கணும். இதுதான் அந்த கோனை ஃபால்ஸ்க்கு போகிற ஒரு ஆர்ச். இது கொஞ்சம் ஓல்டாக இருக்கும். இது இந்த பிக்சர் மைண்டில் வச்சுக்கோங்க, நீங்கள் டேர்ன் பண்ணிடலாம் அழகாக. இந்த பிளேஸு சூப்பர் பிளேஸ். ரோடே பாருங்கள் எப்படி இருக்கும். ஃபுல்லாக ஃபாரஸ்ட், இது நல்ல டென்ஸ் ஃபாரஸ்ட். ரொம்ப நல்லாயிருக்கும், க்ரீனாக. இப்போல்லாம் மரங்கள் பார்க்குறதே அபூர்வம் ஆயிடுச்சு. முன்னாடி ஒரு வண்டி போகுது, அதுவும் கோனை ஃபால்ஸ்க்கு தான் போகுது. வாங்க அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிகிட்டே நம்மளும் போகலாம். ஸோ இந்த ஜேர்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப டைட் ஷெட்யூலில் மெக்கானிக்கலாக லைஃப் லீட் பண்ணுறோம் நாம. அந்த மாதிரி ஸ்டேஜில் என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். நான் அந்த ரிலாக்ஸேஷனை பௌர்ணமி அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அது வந்து ட்ரிப்லெட், எனக்கு வந்து ரிலாக்ஸ் ஆகிடும் மைண்ட். அண்ட் பௌர்ணமி பூஜை சாமி பார்த்து ரொம்ப வைப்ரேஷன்ஸ் கிடைக்கும், அதெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம். ப்ளஸ் ஃபால்ஸ் குளிக்கலாம். மூணும் ஒன்றா பிளான் பண்ணிப்பேன். ஸோ ஒர்க்கிங் டேவாக இருந்தாலும் சரி, 5:30 கிளம்பிட்டு நைட் ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் 5:00 எழுந்து வருவேன். லீவாக இருந்தால் சொல்லவே வேண்டாம், மார்னிங் 7:00 அங்கே தான். அங்கே மேலே நான் சொல்கிற சித்தர் பீடமில் குக்கிங் எப்போவுமே நடந்துன்னு இருக்கும். வரவங்களுக்கெல்லாம் அவங்க ஃபுட் ரெடி பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க. டிஃபன், லன்ச், நைட் அன்னதானம் உண்டு, அதனால் ஃபுட்டு ப்ராப்ளம் இல்லை. அங்கே போய் செட்டில் ஆகிடுவேன். லீவு நாளில் பௌர்ணமியாக வந்ததுன்னா கண்டிப்பாக அங்கே தான் இருப்பேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வேலை பண்ணுறது, அது நடுவில் இந்த மாதிரி ஒரு நாள் கிடைச்சா மிஸ் பண்ணுவோமா என்ன? நான் சொல்கிற சித்தர் பீடமில் பௌர்ணமி பூஜை ரொம்ப விசேஷமாக நடக்கும், கூடவே அன்னதானமும் நடக்கும். ஸோ ஈவினிங் ஒரு 5:30 கிளம்பினோன்னா இங்கேருந்து எனக்கு 1 hour மேலே ஆகும். 1 hour and 15 minutes ஆகும் நான் இருக்க பிளேஸ்லேருந்து அங்கே போகிறதுக்கு. போயிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்து தான் வருவோம். இது ரொம்ப வழக்கமான விஷயம் எனக்கு. ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அந்த சாமி. மோர் பவர்ஃபுல் சித்தர் அவர். எப்போ எந்த சித்தர் கோவிலோ விசேஷமாக பூஜைகள்லாம் நடக்குதோ அங்கே அவரோட பவர் அப்படியே இருக்குதுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லை, அவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காருங்க. ஜீவசமாதி அடைஞ்சவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பஸ்ஸில் போகிறவங்களாக இருந்தால் திருத்தணி டு நகரி ஃபஸ்ட்டு போயிடுங்க. நகரிலேருந்து நாராயணவனம் போகிறதுக்கு நிறையா பஸ்ஸஸ் இருக்குது. நாராயணவனம்லேருந்து நிறைய ஆட்டோஸ் வந்து இந்த இடத்துக்கு போய்கிட்டே இருக்கும். பஸ்ஸஸும் இருக்குது. ஆந்திரா கவர்மெண்ட் வந்து இந்த ஃபால்ஸுக்கு மெயினாக பஸ்ஸஸ் நிறைய டூரிஸ்ட் பஸ்ஸஸ் அனுப்புது. ஸோ அதுலேயும் நம்ம வந்துடலாம். கரெக்டாக அந்த பார்க்கிங் ஏரியாலேயே வந்து பஸ் நிற்கும், அதனால் ரூட் வந்து உங்களுக்கு ஈஸி. பாருங்களேன் எவ்வளோ க்ரீனாக இருக்குது, அந்த மலையும் ஸ்கையும் ப்ளூவாக.
குட்டி ரோடில் நல்ல ஒரு ட்ராவல், என்ஜாயபிள் ட்ராவல். ஸோ ஜனங்க ஓட்டத்துக்கு மத்தியில் கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு நாள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு பெஸ்ட்டு பிளேஸாக நான் கொடுக்குற இந்த வ்ளாகில் வர இடம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சித்தர் பீடமில் போய் நீங்கள் முழுக்க முழுக்க அருள் வாங்கிக்கிட்டு வரலாம். உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் கிடைக்கும். 16 பேரும் பெற்று நீங்கள் கண்டிப்பாக பெருவாழ்வு வாழ்வீங்க. இது வந்து சித்தர் பீடம் மட்டும் இல்லை, ஆக்சுவலி இது பேர் கைலாசநாத கோனா. இங்கே கைலாசநாதர் இருக்கார். கைலாசநாதர் சுயம்புவாக உருவானவர். இப்போ நம்ம போகிற இடம் ஒரு வாட்டர் ஃபால் தான். அந்த வாட்டர் ஃபாலில் பக்கத்துலேயே ஒரு குகை மாதிரி ஒரு இடம் இருக்கும். அது உள்ள கைலாசநாதர் சுயம்புவாக உருவெடுத்திருக்காரு. பக்கத்துலேயே காமாட்சி அம்மா இருப்பாங்க. அதனால தான் இதோட பேர் கைலாசநாத கோனை. இங்கே அவர் மேலே ஈடுபாடு வந்து நம்ம காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள்ங்கிற சித்தர் பூஜை பண்ணி ஒரு 30 வருஷம் கிட்ட இங்கேயே தவம் பண்ணி அவர் சித்து விளையாட்டுக்கள் எல்லாம் ரொம்ப சிறந்து விளங்கினார். ஸோ இப்போ நம்ம பாருங்கள், அந்த பிளேஸ்க்கு வந்துட்டோம். இதுதான் பார்க்கிங் ஏரியா. 0 கிலோமீட்டர் கைலாசநாத கோனை காமிச்சிருச்சு பாருங்கள். ஸோ நம்ம வந்துட்டோம் அந்த இடத்துக்கு. இப்போ உங்கள் படிக்கட் தெரியுது பாருங்கள். இதுதான் நான் சொன்ன சாமி சித்தர்கிட்ட போகிறதுக்கான மலை படிக்கட் வழி. இப்போது நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி மேலே போகிறோம். இந்த ஸ்டெப்ஸ் ஏறி போகும்போது வழியில் இந்த கொஞ்சம் ஸ்டெப்ஸ் தான், ரொம்பலாம் கிடையாது, ஒரு 50 ஸ்டெப்ஸ் இருக்கும். வழியில் ஒரு பெரிய பாம்பு புத்து வரும். நல்ல உட்டு ராக் மாதிரி அது ஹார்டாக இருக்கும். அவ்வளோ வருஷத்துது, அது பழமையானது, ரொம்ப நல்லது. இங்கே வந்து நாகாலம்மன் கும்பிட்டிங்கன்னு சொல்லுவாங்க. விசேஷமாக பூஜைகள் எல்லாம் பண்ணுறாங்க அங்கே. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நம்ம கும்பிட்டுட்டு இந்த ஸ்டெப்ஸ் தான் நான் சொன்னது. ஏறி போனோன்னா ஃபால்ஸ் வரும். இதுதான் சாமி வாழ்ந்த கொகை. நான் சொன்னலையே, குட்டி கொகையில் தான் அவர் தவம் பண்ணார். இதுதான் நான் சொன்ன ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இது ஃபுல்லாகவே மூலிகை தண்ணின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் இந்த தண்ணியில் குளித்தோன்னா கைலாசநாதரை வணங்கினோன்னா போயிடும்னு சொல்லுவாங்க. ஏன்னா மலையிலேருந்து வரும்போது அந்த இடத்துல நிறைய ஹர்ப்ஸ் இருக்குது, அந்த மூலிகையில் பட்டு தான் அந்த தண்ணி வருது. ஈவன் சைனஸ் இருக்கிறவங்க கூட குளித்தா சைனஸ் போயிடுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம யூஸ்வலி சைனஸ்னால் தண்ணி படுறதுக்கே யோசிப்போம். அந்த மாதிரி மனசளவில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் கூட இந்த தண்ணியில் குளித்து சரியாயிருக்காங்க, நீங்கள் ஐதீகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட் இது. சண்டேனா பயங்கர ரஷ்ஷாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பிளேஸ். நிறைய பேர் இங்கேயே வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ஒரு 4-5 முறை வந்து ஃபால்ஸில் குளிப்பாங்க. ரொம்ப சந்தோஷமாக திரும்பி போவாங்க. ஒரு குட் டூர் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இங்கே வந்தீங்கன்னா. இதுதான் கைலாசநாதர். பாருங்கள், அந்த மலையோட கல்லுக்கு அடியிலேயே அவர் உருவாயிருந்தார். அந்த இடத்தையே அப்படியே கோயிலை வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி இங்கெல்லாம் தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்கும் ஊற்று வந்து, பட் இப்போ ட்ரையாக இருக்குது மே மந்த்ங்கிறதுனால வெயிலில் அந்த ஊற்றெல்லாம் இல்லை. பின்னாடி இருக்க அந்த ராக்ஸ்லேருந்து தண்ணி ஒழுகிக்கிட்டே இருக்கும். சாமியே வந்து ஜலத்தில் தான் இருப்பார் இந்த இடத்துல. அதனால சிவன் எப்போவுமே கோபமாக இருப்பாருன்னு சொல்லுவாங்க. அவர் இங்கே ரொம்ப குளிர்ந்து சந்தோஷமாக இருப்பாராம். அதனால வரவங்களுக்கு அள்ளி அள்ளி அந்த சந்தோஷமான மனநிலைமையில் எல்லாமே கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து மெயினாக வியாபார விருத்திக்காக நிறைய பேர் வருவாங்க. அடுத்தது கல்யாணம் ஆகாதவங்க இங்கே பௌர்ணமி அன்னைக்கு வந்து அபிஷேகம் பண்ணாங்கன்னா உடனே கல்யாணம் கைகூடிடும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ விசேஷம். வியாபாரத்துக்கும் அதே அளவு இம்பார்ட்டன்ஸ். இவர்கிட்ட வேண்டிக்கிட்டோன்னா உடனே செட்டில் ஆகிடுவாங்க. அதனால் எவ்ரி பௌர்ணமி இங்கே பூஜை நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, புக் ஆகிட்டுருக்கோம். இவங்க வந்து காஞ்சி காமாட்சி அம்மா. ஸோ சிவனுக்கு பக்கத்துலேயே இருக்காங்க இவங்க. இவங்களுக்கும் ரொம்ப விசேஷமாக பூஜை நடக்கும். இவங்களுக்கு புடவை வாங்கி சாத்தி அபிஷேகம் பண்ணோன்னா ரொம்ப நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. எல்லாரும் கும்பிட்டுக்கோங்க. இந்த இடமே ரொம்ப நல்லாயிருக்கும். மனசு அவ்வளோ கூலாகும் இங்கே போனால். அந்த கூல்னஸ் நீங்களும் அனுபவிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அதுக்காக தான் என்னோட வ்ளாகை இந்த சாமி காமிச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணுங்கள். ஃபால்ஸில் குளிங்க. உங்களுக்கு இருக்க டிசீஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ நம்ம இறங்கி வரோம். வரும்போது ரைட் சைடில் இந்த சாமியோட படிக்கட் தெரியுது பாருங்கள், போர்டு தெரியுது. இந்த ஸ்டெப்ஸ் வழியாக ஏறினீங்கன்னா மேலே தான் நான் சொல்கிற அந்த கோவில் இருக்குது. மலை மேலே அந்த கோவில் கட்டியிருக்காங்க. ஒரு 100 ஸ்டெப்ஸ் இருக்கும் இது. ரொம்ப பெரிய விஷயம் அங்கே ஏறி. இது ஃபுல்லாக காடாக இருந்த ஒரு ஏரியா. நான் சொல்கிறேன், இந்த காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் இங்கேயே வந்து தவம் இருந்து
இந்த கோவிலையும் அவர் உயிரோடு இருக்கும் போதே கட்டினார். ஆக்சுவலி அவராக ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி நான் முக்தி அடைய போகிறேன்னு சொல்லிட்டு ஜீவசமாதி ஆகிட்டார். அவ்வளோ விசேஷமான இடம் இது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் அங்கே நம்ம உட்காரத்துக்காக அவங்க அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுதான் நான் சொன்ன அந்த கோவில். சிலர்லாம் எடுத்து அது கோவிலாக கட்டியிருக்காங்க. உள்ளே அந்த கருவறை மட்டும் சாமி இருக்கும் போதே கட்டிட்டார். இதுதான் அந்த கோவில் கோபுரம். இப்போ ரீசெண்டாக கும்பாபிஷேகம் நடந்தது, காண கண்கொள்ளா காட்சியாக இருந்தது அது. நானும் போயிருந்தேன். ஆக்சுவலி அது ஒர்க்கிங் டேயில் நடந்தது, லீவ் போட்டுட்டு போயிருந்தேன். ஸோ இப்படி நீங்கள் ஏறி வந்த உடனே வாசல் தெரியும், நம்ம சாமிக்கிட்ட உள்ளே போகிறதுக்கான கேட். இதுதான் பிரம்மஞானி ஸ்ரீ 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 காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் ஜீவசமாதி. ரொம்ப அருமையான இடம். இவர் வந்து மெயினாக தவத்துக்கு ரொம்ப உதவுவார். இந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களை மீறி உங்களுக்கு அந்த தவத்தோட மெடிடேஷனோட மொத்த இம்பேக்டையும் நீங்கள் உணர முடியும். நீங்கள் தீட்சை வாங்காதவங்களாக இருந்தீங்கன்னா கூட தவம் நல்லா வரும். இங்கே போனீங்கன்னா அந்த ஆக்னி பாயிண்ட், அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடம் தானாக ஆக்டிவேட் ஆகிடும். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் பிளேஸ் இது. அதுவும் இந்த பௌர்ணமி நேரத்தில் போனீங்கன்னா அந்த வைப்ரேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். சாமியை தரிசிச்சுக்கோங்க. எனக்கு லக்கிலி ஒரு ஆரத்தி பண்ணுற வீடியோவே கிடச்சிது, உங்களுக்காக இதை அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்கள் மனசில் இருக்க எல்லாத்தையும் சொல்லி சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க, அவர் கண்டிப்பாக நடத்தி கொடுத்துருவார். இங்கே நிறையா பேர் வெட்டிங் இன்விடேஷன்ஸ், வேலையோட விசிட்டிங் கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு கும்பிட்டுட்டு போவாங்க. அது உடனே நடந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 16 பேரில் ஒன்று அகத்தவம், தட் இஸ் மெடிடேஷன். அது வந்து கண்டிப்பாக சாமிக்கிட்ட வரவங்களுக்கு கிடைக்குது. இது வந்து என்னடா குட்டி குட்டியாக வீடு கட்டியிருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? கிடையாது, இது வந்து கும்பாபிஷேகத்துக்காக கலசம் பண்ணி வச்சுருந்தாங்க காப்பர் வெசலில். அது மேலே கலர் கலராக கிளாத் போட்டிருக்கிறது தான் அவ்வளோ அழகாக இருக்குது. இது கும்பாபிஷேக தண்ணிக்கு எடுத்த ஃபோட்டோ. ரொம்ப நல்லா விசேஷமாக பூஜைகள் எல்லாம் நடந்தது, நானும் பார்த்து என்ஜாய் பண்ணினேன். உங்களுக்காக அதோட கிளிப்பிங்ஸையும் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இல்லை கும்பாபிஷேகத்தோட சில ஃபோட்டோஸ். இவங்க தான் இந்த கோவிலில் நடக்கிற எல்லா விசேஷங்களையும் எடுத்து பண்ணுறவங்க. டெடிக்கேட்டடாக சாமியை அப்படி பார்த்துப்பாங்க. சாமி அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காரு. அது கும்பாபிஷேகம் நடந்த அன்னைக்கு இதெல்லாம் பார்க்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். அந்த வீடியோ எனக்கு கிடச்சிது, நீங்களும் கும்பிட்டுக்கோங்க. சாமி ஜம்முன்னு அலங்காரம் ஆயிட்டார். இவர் தான் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள். இவர் தான் நான் சொன்ன அந்த 30 வருஷம் தவம் பண்ணி இங்கே ஜீவசமாதி ஆனவர். சந்தன காப்பில் சாமி எப்படி மினுமினுன்னு இருக்காரு பாருங்கள். இது அவரோட ஃபோட்டோ, உள்ள கருவறைக்குள்ளவே இருக்குது. எப்போ நமக்கு அருள் வாரி வழங்கிக்கிட்டே இருப்பார். இங்கே பௌர்ணமி அன்னைக்கு நம்ம போனோம்னா நம்மளே தொட்டு பூஜை பண்ணலாம். அன்னதானம் ரொம்ப விசேஷம் இங்கே. கேசரி, சாம்பார், வெஜிடபிள் ரைஸ், பொரியல் எல்லாம் இங்கே ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. நிறைய ரஷ் வந்து சாப்பிடுவாங்க அன்றைக்கி பௌர்ணமி அன்னைக்கு. நல்லா நிலா வெளிச்சத்தில் வெளியே ஓப்பனாக இருக்கும், அங்கே தான் சாப்பாடு போடுவாங்க. வடை ரெடி ஆகிட்டு இருந்தது நாங்கள் போகும்போது, அதையும் ஒரு கிளிக் பண்ணிட்டேன். சுட சுட சூப்பராக ரெடி ஆகிட்டு இருந்தது. உடனே பூஜை முடிஞ்ச உடனே பாத பூஜை விசேஷம். இங்கே சாமி யூஸ் பண்ண பாதத்துக்கு பூஜை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அன்னதானம் நடக்கும். ரொம்ப அருமையான ஒரு சாப்பாடு, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சாப்பிடலாம், அதுவும் சாமி பிரசாதமாக. இது தீபத் அன்னைக்கு சாமிக்கிட்ட எடுத்தது. ஆக்சுவலி இவர் காஞ்சி கன்னி தோட்டமில் இருக்க ஒரு சாமிக்கிட்ட தான் சிஷ்யராக இருந்தார். அங்கேருந்து இவருக்குன்னு ஒரு இடம் தேடி வரும்போது கைலாசநாதர்கிட்ட ரொம்ப மனம் உருகி ஈடுபாடு கொண்டு இந்த இடத்துல வந்து செட்டில் ஆகிட்டார். கோனைங்கிற ஊர் கைலாசநாத கோனை அது பேர். 47 வந்து கோனைக்கு வந்தார் அவர். அந்த சின்ன கொகை ஒரு 5 தான் இருக்கும் ஹைட்டு, அந்த கொகையில் தான் அவர் தங்கிக்கிட்டு அவரோட ஒரு டெய்லி ருட்டீன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருந்தார். அதில் வந்து தவத்துலேயே தான் ஃபுல் டைம் இருப்பாராம் அவர். 74 அவராக ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி நான் இந்த நேரத்தில் இந்த நாளில் முக்தி அடைய போகிறேன்னு சொல்லிட்டு உயிரோடு இருக்கும் போதே அங்கே போய் உக்காந்துட்டாரன். இந்த படம் நான் வீட்டில் பூஜை ரூமில் வச்சு பூஜை பண்ணுற சாமியோட ஃபோட்டோ. அவரோட ரியல் பிக்சர் இது, அதனால் எனக்கு இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் கிடச்சிது. இந்த பிக்சர் நான் வந்து உங்களுக்கு அந்த அட்ரஸ் கரெக்டாக சொல்லணுங்கிறதுக்காக ஷூட் பண்ணேன். கைலாசநாத கோனா
போஸ்ட், நாராயணவனம் மண்டல், சித்தூர் டிஸ்ட்ரிக்ட், ஆந்திரப்பிரதேஷ், சவுத் இந்தியா. இதுதான் கரெக்டான அட்ரஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஒரு முறையாவது இந்த சாமிக்கிட்ட வந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிட்டு, அவரோட அருள் வாங்கிக்கிட்டு, அந்த வைப்ரேஷன்ஸில் கொஞ்ச நேரமாவது இருந்துட்டு அந்த உணர்வை நீங்கள் உணர்ந்து போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக வாங்க, நீங்களும் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். எல்லோரும் வாழ்க்கையில் மெடிடேஷன் கற்றுக்கோங்க. அந்த அகத்தவங்கிறது ஒரு மனுஷனுக்கு கிடைக்கலன்னா அவனுக்கு 16 பேரும் கிடைச்சதாக ஆகவே முடியாது. நான் வந்து உங்களுக்கு அந்த 16 பேர் என்னென்னு சொல்கிறேன். ஆக்சுவலி இது வேதாத்ரி மகரிஷி சொன்னது. அறநெறி, இறையுணர்வு, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கள் பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்தொழுகும் பண்பு, பொறையுடைமை. இதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய 16 பேர். சாமி எல்லாருக்கும் 16 பேர் கொடுப்பாரான்னு தெரியல. ஆனால் இங்கே வந்தீங்கன்னா அந்த 16 ஒரு பேரான அகத்தவத்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லை, கூட இருக்க மிச்ச 15 தன்னால் வந்துடும். அந்த அளவு பவர்ஃபுல் சாமி தான் இவர். நீங்கள் கண்டிப்பாக வாங்க. நெக்ஸ்ட்டு வ்ளாக் வந்து கண்டிப்பாக நீங்கள் கேட்ட அந்த சாரீ ஷாப், காட்டன் சாரீ நான் எங்கே வாங்குகிறேன், அந்த வீவர்ஸ் ஷாப்புன்னு சொல்லுவேன் நிறையா வீடியோவில், அது எங்கே இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் க்ளீனாக. இந்த ஷாப்லேயும் நிறைய வீடியோஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குதுன்னு எல்லாம் அதெல்லாம் போட போகிறேன். ஸோ கீப் வாட்சிங் மை வ்ளாக்ஸ் அண்ட் ஸ்டே ஹாப்பி, ஸ்டே க்ரியேட்டிவ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை பை.